ஹலோ ஆல், இன்னைக்கு நான் டேஸ்டியான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ண போகிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. அதான் உங்களுக்கு இந்த ரெசிபி சொல்கிறேன். நிறைய ரெசிபிஸ் நெட்டில் இருக்குது, அதிலேருந்து பார்த்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சிக்கன் வந்து 600 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 300 கிராம்ஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அப்புறம் மீடியம் சைஸு வெங்காயம் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன், நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். அப்புறம் தயிர் ஒரு அரை கப்புலேருந்து 1/4 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது மசாலா. அந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா அதே அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு. நெக்ஸ்ட் கரம் மசாலா ஐட்டம், இது வந்து கல்பாசி, வாசனை நல்லாயிருக்கும். கல்பாசி இருந்தால் கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பட்டை, பெருஞ்சீரகம், சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக மிளகு, அப்புறம் அன்னாசிப்பூ. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் தான். ப்ரிப்பரேஷன் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம், கல்பாசி, அந்த கரம் மசாலா ஃபுல்லாக சேர்க்குறேன். இது நல்லா பொரியணும். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வந்து ஸ்லிக் பண்ணி தான் போடணும், இல்லாட்டி வெடிக்கும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா அதில் பாதி எடுத்து இதில் போடுறேன். மொத்தமாக போட்டுற வேண்டாம், பாதி மட்டும் இதில் சேர்க்குறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு குக்கரில் சிக்கனை போட்டுட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்து போட்டு வேக வைக்கணும். இதோட மஞ்சள் தூள், அப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்து அதோட தயிர், தயிர் மொத்தமும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் அந்த மசாலாவில் நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது நாட்டுக்கோழின்றதுனால நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து நாட்டுக்கோழி, அதனால் 1-3 விசில் வரைக்கும் நான் வேக விட போகிறேன். நார்மல் கோழின்னா 1-2 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கும் போதே வெங்காயத்தை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க. இப்போ 3 விசில் வரைக்கும் வேக விட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வந்துருச்சு, வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதையெல்லாம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக நெய் விடுறேன். நான் வந்து கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து தான் யூஸ் பண்ணுவேன். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 2 பட்டை, 1 பிரிஞ்சி, அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்க்குறேன். வெங்காயம் பேஸ்ட்டை 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து சிக்கன் சேர்க்காமல் சிக்கன் தண்ணி மட்டும் சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் வந்து நான் அரிசி சேர்க்குறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சீரக சம்பா ரைஸ் என்கிட்ட இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம், அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற கொத்தமல்லி, புதினா அதையும் இதில் சேர்த்துடலாம். பிரியாணி பார்க்குறதுக்கே கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும். அரிசி வந்து கொஞ்சம் தண்ணியில் கொதித்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு வாட்டர். நம்ம கண்ணளவு பார்க்கணுன்னா, கண்ணளவுலேயே தண்ணி சொல்லணுன்னா அது நல்லா எல்லாமே கவர் ஆகி நல்லா இது முழுகிற அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை மூடி வச்சிடலாம். 1 விசில்லேருந்து 2 விசில் வரைக்கும் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும்.
இப்போ 2 விசில் வரைக்கும் விட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கலரும் நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திண்டுக்கல் பிரியாணி பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.